வணக்கம். வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் இன்றைக்கு உலகெங்கும் நடைபெற்று வருகிற நைஜீரியன் 419 மோசடி பற்றியும், அந்த மோசடிக்கு பின்னால் அந்த நாட்டு அரசாங்கமே இருப்பதாக அமெரிக்க அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் பற்றியும், அதிலே அப்படிப்பட்ட மோசடியிலிருந்து நான் தப்பிய வரலாறும் இன்றைய வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்றன. ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள 54 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. இந்த 54 ஆப்பிரிக்க நாடுகளில் 20 நாடுகளில் ஆங்கிலம் ஆட்சி மொழியாகவும், 20 நாடுகளில் பிரெஞ்சு ஆட்சி மொழியாகவும் இருக்கிறது. 6 நாடுகளில் போர்த்துகீச மொழியும் இன்றைக்கும் ஆட்சி மொழிகளாக இருக்கிறது. இதிலிருந்தே ஆப்பிரிக்க கண்டமே ஐரோப்பிய நாடுகளுடைய அடிமையாக காலனியாக இருந்த அந்த வெளியே தெரியாத வரலாறு இன்றும் நம்மால் உணரக்கூடிய வரலாறாக இருக்கிறது. இதை தவிர 7 நாடுகள் அரபி மொழி ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய நாடுகளாக ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கின்றன. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த 54 நாடுகளில் 5 நாடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய எண்ணெய் வளத்தில் 85% எண்ணெய் வளம் 5 நாடுகளில் மட்டுமே இருக்கின்றன. அந்த எண்ணெய் வளம் மிக்க நாடாக இருப்பதிலே முதல் இடத்தில் இருப்பது நைஜீரியா ஆகும். அடுத்த இடத்திலே இருப்பது லிபியா, அல்ஜீரியா, எகிப்து, அங்கோலா ஆகிய நாடுகள். எவ்வளவு வளமுடைய அந்த எண்ணெய் வளமுடைய அந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளம், கனிம வளம், உலகத்தினுடைய 1/3 கனிம வளம் ஆப்பிரிக்க கண்டத்திலே இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய வைரத்தில் வைர சுரங்கங்களில் 46% வைர சுரங்கங்கள் ஆப்பிரிக்க கண்டத்திலே இருக்கின்றன, ஆப்பிரிக்காவிலே இருக்கின்றன. தங்கத்தை விட உயர்ந்ததாக நாம் மதிப்பிடுகிற பிளாட்டினத்திலே ஆப்பிரிக்க கண்டத்தில் உலகத்தில் கிடைப்பதில் 89% கிடைக்கிறது. அதேபோல் குரோமியத்தில் 61%, மங்கனீசில் 60%, இன்ன பிற கனிம வளங்களும் நிறைந்த செல்வ செழிப்புள்ள ஆப்பிரிக்க கண்டத்திலே இருக்கிற மக்கள் வறுமையிலே வாடுகிறார்கள். வறுமையிலே வாடுகிற காரணத்தினாலே அவர்கள் மோசடியிலே ஈடுபடுகிறார்கள். இதிலே நாம் இன்றைக்கு இந்திய குற்றவியல் சட்டத்தில் 420 என்று நாம் சொல்வோம். ஏமாற்றுபவர்களை பார்த்து 420 என்று சொல்வோம். அதே போல இன்றைக்கு உலக அளவிலே ஏமாற்றுபவர்களை பார்த்து 419 என்று சொல்கிறார்கள். இந்த 419 என்பது இன்றைக்கு உலகத்தில் நம்முடைய 420 போல பிரபலமாக ஆகியிருக்கிற ஒரு பெயர். இதற்கு நைஜீரியா அட்வான்ஸ் மோசடி என்ற பெயரில் உலகம் முழுக்க பாப்புலராக ஆகியிருக்கிற மோசடி இது. இதில் ஏற்கனவே அதிகம் ஏமாந்தது இந்தியர்கள் அல்ல, அமெரிக்கர்கள்தான். இதை பற்றி நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்க ரகசிய போலீஸாருக்கு தினமும் 100 பேராவது இந்த நைஜீரியன் மோசடியிலே ஏமாந்தவர்கள் புகார் செய்தார்கள். எனவே அமெரிக்கா நைஜீரிய நாட்டு அரசை வற்புறுத்தி, உங்கள் நாட்டிலிருந்து இப்படி எங்கள் நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள், இதை தடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அதற்கு இணங்க நைஜீரிய அரசு இயற்றிய சட்டம்தான் 419 ஆக்ட் என்ற பெயர். ஆனால் இந்த சட்டத்தின்படி நைஜீரிய அரசு யார் மீதும் நடவடிக்கை எடுப்பதில்லை. காரணம், நைஜீரிய அரசினுடைய உயர் பதவிகளில் இருப்பவர்களே, அவர்களுடைய உதவியோடு தான் இந்த மோசடியே உலகளாவிலே நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நைஜீரியாவுக்கு கனிம வள ஏற்றுமதி போன்ற அதிகமான வருமானம் தருகிற தொழில்களில் கிடைப்பதைப் போல இந்த தொழில், மோசடி தொழில், 5வது இடத்திலே இருக்கிறதாம். இந்த அளவுக்கு நைஜீரிய நாட்டிலே இந்த 419 மோசடியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். இதை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு 2005 ஏற்பட்டது. இன்டர்நெட்டிலே சேட்டிங் செய்கிற அந்த பழக்கம் அந்த காலத்திலே இருந்ததினாலே 2005 ஜனவரி மாதம் நான் சேட்டிங் செய்து கொண்டிருந்தேன். அப்போது வழக்கமான நடக்கிற உரையாடலுக்கு நடுவே ஜெரால்டு என்கிற நபர் புதுசாக என்னிடத்திலே அறிமுகமானார். அவர் தன்னை நைஜீரியாவினுடைய முன்னாள் அமைச்சர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். என்னுடைய வீட்டு டெலிஃபோன் நம்பரை கேட்டார். நானும் கொடுத்தேன். ஒரு வாரம் கழித்து அவர் பேசப்போவதாக எனக்கு பதில் கொடுத்தார். அதே போல ஒரு வாரம் கழித்து நைஜீரிய நாட்டினுடைய அமைச்சர் என்று சொல்லிக்கொண்ட அவர் என்னிடத்திலே பேசினார். அவர் நைஜீரிய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் இரும்பு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்து
சில வாரங்களுக்கு முன்னால்தான் 2005 ஊழல் குற்றச்சாட்டுகளால் ராஜினாமா செய்து விட்டதாக என்னிடத்திலே சொன்னார். நான் ஊழல் பண்ணி பணம் சேர்த்தது உண்மைதான். ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அது பறி போய்விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. திடீரென்று ரெய்டு நடத்தி எல்லாவற்றையும் இராணுவம் கூட பிடுங்கிக் கொள்ளும். எனவே நான் ஊழலில் சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பாக ஏதாவது ஒரு வெளிநாட்டில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்தியா அதற்கு சரியான இடம் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்தியாவில் யாரையும் எனக்கு தெரியாது. தற்செயலாக உங்களை நான் சாட்டிங்கிலே சந்தித்தேன். உங்களுடைய தொடர்பு கிடைத்தது. எனக்கு உதவ முடியுமா என்று நைஜீரிய நாட்டினுடைய மாநில அமைச்சர் என்று சொல்லிக்கொண்ட அந்த முன்னாள் அமைச்சர் என்னிடத்திலே கேட்டார் தொலைபேசியில். யோசித்து பார்த்து நானும் உதவுகிறேன் என்று சொன்னேன். அதோடு ஃபோனை வைத்துவிட்டார். 10 நாள் கழித்து திரும்பவும் அவரிடமிருந்து எனக்கு ஃபோன் வந்தது. உங்களை பற்றி இன்டர்நெட்டில் என்னை பற்றி இன்டர்நெட்டில் படித்தாரா? நீங்கள் நல்லவர் என்று தெரிகிறது. என்னுடைய பணத்தை உங்கள் பெயருக்கே அனுப்பி வைத்து விடுகிறேன். நீங்கள் எனக்கு பினாமி மாதிரி இருந்து ஏதாவது ஒரு தொழிலில் அதனை முதலீடு செய்ய முடியுமா என்று கேட்டார். எவ்வளவு பணம் என்று நான் கேட்டேன். அமெரிக்க டாலரில் அவர் சொன்ன பணத்தோட மதிப்பு இந்திய ரூபாயில் 130 கோடி ரூபாய் ஆகும். அதற்கு எத்தனை சைஃபர் என்று கணக்கு போட்டு பார்த்து எனக்கு மயக்கமே வந்துவிட்டது. யோசித்து சொல்வதாக சொல்லிவிட்டு நைஜீரியாவினுடைய ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டு அந்த தொலைபேசி உரையாடலை நான் துண்டித்தேன். பிறகு அவர் கொடுத்த நம்பருக்கு நான் ஃபோன் செய்தேன். அதே இவான்ஸ் ஜெரால்டு தான் ஃபோனை எடுத்தார். எனக்கு இது பயமாக இருக்கிறது. நீங்கள் சட்டவிரோதமாக எதையும் செய்யவில்லையே. நியாயமான பணமாக இருந்தால் நீங்கள் இது இங்கே இருக்கிற தீவிரவாத கும்பலுக்கு அதை அனுப்புவதாக இருந்தால் என்னை பயன்படுத்த முயற்சித்தால் நான் போலீஸுக்கு போய்விடுவேன் என்று நான் சொன்னேன். அப்போதும் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருந்தது. என்ன காரணத்தை சொல்லி அவர் எனக்கு இவ்வளவு பெரிய பணத்தை இந்தியாவுக்கு அனுப்ப முடியும் என்று நான் அவரிடத்திலே கேட்டேன். உங்கள் நாட்டு அரசாங்கம் இதை கண்டுபிடித்து உங்களை ஜெயிலில் வைத்து விடாதா என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த ஈவான்ஸ் ஜெரால்டு என்கிற அந்த முன்னாள் அமைச்சர் என்று சொல்லிக்கொண்டவர் ஒரு ஐடியா வைத்திருந்தார். அவருடைய நாட்டில், நைஜீரிய நாட்டில், அஜோகுடா ஸ்டீல் கம்பெனி என்று ஒரு பெரிய கம்பெனி இருந்தது. அதற்கு லண்டனில் இருக்கக்கூடிய பிபி கம்பெனி ரோடு போட்டு கொடுத்தது. இதற்காக லண்டன் கம்பெனிக்கு எங்கள் நாட்டு ஸ்டீல் கம்பெனி கான்ட்ராக்ட் பணம் தர வேண்டி இருக்கிறது. அந்த பாக்கியைத்தான் இது என்று சொல்லி உங்கள் பெயருக்கு முதலில் லண்டனுக்கு பணத்தை அனுப்பிவிடுவேன். அப்புறம் அது அங்கிருந்து உங்கள் நாட்டுக்கு வந்துவிடும் என்று இந்த 130 கோடி ரூபாய் எனக்கு எப்படி வரும் என்று அவர் சொன்னார். இவர் சொன்னது உண்மையா, இவர் உண்மையானவரா என்று அறிவதற்காக இன்டர்நெட்டில் இணையதளத்தில் தேடி பார்த்தேன். அவர் சொன்ன அதே அஜோகுடா ஸ்டீல் கம்பெனி இருந்தது. லண்டனில் இருக்கிற அந்த பிபி கம்பெனி எங்கே இருக்கிறது என்று அதற்கு போவதற்கான ரோடு உள்ளிட்ட விவரங்களும் இன்டர்நெட்டிலே கிடைத்தன. அவர்களுக்கு பாக்கி வரவேண்டி இருக்கிறது. அது பற்றி பேச்சுவார்த்தை நடக்கிறது எல்லாம் இன்டர்நெட்டிலே தெரிந்தது. இவ்வளவும் தெரிந்து கொண்ட பிறகு இவர் சொல்கிறவர் உண்மையிலேயே அந்த இவான்ஸ் ஜெரால்ட் ஒரு அமைச்சராக இருந்தாரா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இன்டர்நெட்டிலே தேடினேன். ஆனால் நைஜீரியாவில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருப்பதால் இவர் எந்த மாநிலத்தில் அமைச்சராக இருந்து பதவி விலகினார் என்று என்னாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. எனக்கு சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருந்தது. இருந்தாலும் நம்மிடத்திலே அவர் பணம் கேட்கவில்லையே. தன்னிடம் இருக்கிற பணத்தை தானே நம்மிடத்திலே அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் என்று நான் மீண்டும் பேசி கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அவர் சொன்னார், இங்கே எல்லாம் சட்டப்படியாக முடிஞ்சுவிட்டால் இன்னும் 2 வாரத்தில் பணம் உங்கள் கைக்கு வந்துவிடும் என்று சொன்னார். அவர் சொன்ன அடுத்த நாள் நைஜீரியாவிலிருந்து புதுசாக ஒருவர் எனக்கு புதுச்சேரிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். அவர் பெயர் ஒலுசிஜி சொய்டன். அவர் நைஜீரியாவினுடைய முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர் என்று சொன்னார். அந்த நாட்டில் மிகப்பெரிய வக்கீலாம் அவர். அவர், நீங்கள் எனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தால் உங்கள் சார்பாக நான் இங்கே ஸ்டீல் கம்பெனியிலே பேரம் நடத்துகிற மாதிரி பாவலாக காட்டி அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுகிறேன் என்று சொன்னார். சரி, நானும் சரி என்று சொன்னேன். நைஜீரியா ஹைகோர்ட் முத்திரையோடு ஒரு பவர் ஆஃப் பட்டணி பத்திரத்தை அவர் இமெயிலிலே எனக்கு அனுப்பி வைத்தார். அவரை உண்மையானவரா, அவரை பற்றிய விவரங்கள் இன்டர்நெட்டில் கிடக்கிறதா என்று தேடி பார்த்தபோது உண்மையிலேயே ஒலுசுஜி சொய்டன் என்ற பெயரில் ஒருவர் இருந்தார். அவர் நைஜீரியாவினுடைய சொலிசிட்டர் ஜெனரலாகவும் இருக்கிறார் என்று இதையெல்லாம் பார்த்த பிறகு அவர் உண்மையானவர் என்று நம்பி
அவர் அனுப்பிய பவர் ஆஃப் பட்டனிலே கையெழுத்து போட்டு திரும்பவும் இமெயிலில் அனுப்பி வைத்தேன். என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரையும் அவர் கேட்டார். கொடுத்தேன். ஒரு வாரம் போனது. அந்த நைஜீரிய வக்கீல் மீண்டும் எனக்கு ஃபோன் செய்தார். நிதியமைச்சகம், நைஜீரிய நிதியமைச்சகம் உங்களுடைய ஃபைலை ஓகே செய்துவிட்டது. நைஜீரியா சென்ட்ரல் பேங்க் மூலமாகத்தான் பணம் அனுப்ப வேண்டும். இதற்காக அந்த பேங்கில் கமிட்டி மீட்டிங் கூட நடந்தது. எல்லாம் ஓகேயானால் இங்கே வந்து ரோடு போடுகிற கம்பெனிகள் 1% பசுமை வரி கட்ட வேண்டும். அதை கட்டினால்தான் பணம் அனுப்புவார்கள் என்று சொன்னார். இதற்கு ஆதாரமாக நிதியமைச்சக லெட்டர், சென்ட்ரல் பேங்க் லெட்டர், இந்த ஸ்பெஷல் வரி விதிப்பு தொடர்பான அரசாணை முதலான கெசட் இப்படி எல்லாவற்றையும் எனக்கு அனுப்பி வைத்தார். எல்லாத்திலேயும் நைஜீரிய அரசு முத்திரை இருந்தது. கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் வரியாக அந்த 1% வரியாக கட்டினால்தான் எனக்கு 130 கோடி ரூபாய் அங்கே கிடைக்கும் என்று அதில் இருந்து தெரிந்தது. அந்த வரிப்பணத்தை எனக்கு வருகிற அந்த 130 கோடி ரூபாயிலிருந்தே நீங்கள் ஏன் பிடித்து கொள்ளலாமே என்று கேட்டதற்கு அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று சொன்னார். நான் இதற்கெல்லாம் என்னால் பணத்தை செலவழிக்க முடியாது. ஒரு பைசா கூட என்னால் செலவழிக்க முடியாது. என்னிடத்திலே பேசினாரே அந்த முன்னாள் அமைச்சர், எனக்கு பணம் அனுப்புகிறேன் என்று சொன்னாரே அந்த ஈவான்ஸ் ஜெரால்டையே அவரை கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் ஃபோனை வைத்துவிட்டேன். இது அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். என்னிடத்தில் இருந்து 13 லட்சம் ரூபாயை பறிக்கலாம் என்று நினைத்தவர்கள். ஆனாலும் அவர்கள் விடவில்லை. 15 நாள் கழித்து எனக்கு அந்த வக்கீலிடத்திலிருந்து மீண்டும் கடிதம் வந்தது. நான் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பணத்தை ரிலீஸ் செய்து விட்டேன். இப்போது நெதர்லாந்து நாட்டின் தலைநகராக இருக்கிற ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற போஸ்ட் பேங்க் என்ற பேங்கில் உங்கள் பெயரில் பணம் வந்திருக்கிறது. அங்கிருந்து அது இந்தியா வரும். போஸ்ட் பேங்கிலிருந்து உங்களுக்கு பேசுவார்கள். பணம் கைக்கு வந்ததும் என் ஃபீஸை மறக்காமல் அனுப்பி வைக்கவும் என்று அவர் எழுதியிருந்தார். அன்றைக்கே அந்த ஆம்ஸ்டர்டாம் நகரிலிருந்து அந்த போஸ்ட் பேங்கிலிருந்து எனக்கு இமெயில் வந்தது. இந்த பணத்தை எங்கள் பேங்கிலிருந்து உங்கள் நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய முதலில் நீங்கள் இங்கே அக்கௌண்ட் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு 3 லட்சம் ரூபாய் அனுப்ப வேண்டும். இப்படி பணத்தை அனுப்ப கொஞ்ச நாளாகும். அவசரமாக உங்களுக்கு பணம் தேவை என்றால் அக்கௌண்ட் ஆரம்பிக்க தேவையில்லை. ஆனால் டிரான்ஸ்ஃபர் கட்டணமாக 15 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று அதிலே கேட்டார்கள். கூடவே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்க ஒரு அப்ளிகேஷனையும் அனுப்பியிருந்தார்கள். நான் நேரில் வர தேவையில்லையாம். பணத்தையும் அடையாளத்துக்கு ஆதாரமாக பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸை யாராவது அனுப்பி வைத்தால் போதுமா? நம்ம ஊரில் 1 லட்சம் எடுத்தாலே 1000 கேள்விகள் கேட்டு சந்தேகப்படுவார்கள். இது என்னடா என்று சந்தேகப்பட்டு திரும்பவும் இணையதளத்தில் அந்த பேங்கை பற்றி நான் தேடினேன். போஸ்ட் பேங்க் என்ற பெயரில் உண்மையிலேயே ஒரு பேங்க் இருந்தது. அது மட்டுமல்ல, அது உலகத்திலேயே 20வது பெரிய பேங்காகவும் இருந்தது. எனக்கு சந்தேகம் போய்விட்டது. சரி, பணத்தை எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவது என்று கேட்டபோது அவர் அங்கிருந்து கடிதம் வந்தது. ஜெரோம் அலையன் கோடியன் என்பவர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லி முதலில் தபால் வந்தது. அப்புறம் அந்த ஆஃபீஸர் லீவில் போயிருக்கிறார், அதனால் விஜி அமுதா என்கிற ஆஃபீஸர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கள் என்று வந்தது. எனக்கு சந்தேகம் வந்தது. என் பெயரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்க நான் அந்த பேங்க்குக்கு கணக்குக்கல்லவா பணம் அனுப்ப வேண்டும்? வேறு யார் பெயருக்கு அனுப்புவது? இதில் ஏதோ மோசடியாக இருக்கிறது என்று தெரிந்து சென்னையிலே கனரா பேங்கில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ பிரிவில் இருக்கக்கூடிய உதவி ஜெனரல் மேனேஜராக இருக்கிற மணிமாறனை பார்த்தேன். அவர் அந்த போஸ்ட் பேங்கை தொடர்பு கொண்டு விசாரித்த போது அப்படி ஒரு இதுவே இல்லை என்று அங்கே தெரிந்தது. இது மோசடி என்று தெரிந்தது. இது நைஜீரிய அரசாங்கம் இதை பற்றி வெளியிட்டிருந்த அறிக்கை எனக்கு கிடைத்தது. இப்படித்தான் 130 கோடி ரூபாய் எனக்கு வரும் என்று நான் ஏமாந்து எந்த ஒரு கட்டத்திலாவது நான் பணம் செலவிட்டிருந்தால் நான் ஏமாளியாக போயிருப்பேன். நைஜீரிய மோசடியில் மாட்டியிருப்பேன். இந்த விவரங்களிலிருந்து நான் தப்பியவுடன் இதை பற்றிய செய்திகளையெல்லாம் 10/7/2005 ஜூனியர் உடல்நிலை போட்டோம். அப்போதைய ஒரு தொலைக்காட்சியிலே அதை ஒளிபரப்பாகினோம். அந்த ஒளிபரப்பாகிய அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கிற போது எப்படியெல்லாம் நான் ஏமாற இருந்தேன், அதிலிருந்து தப்பித்தேன் என்பது உங்களுக்கு தெரிய வரும். நீங்களும் ஏமாறாமல் உங்களை காத்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கடிதங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்துவதற்காக வெளியே தெரியாத இந்த வரலாறாக இந்த ஏஜேகே தொலைக்காட்சி வாயிலாக புதுவை மக்களையும் தமிழக மக்களையும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் எச்சரிக்கை செய்வதற்காக நான் ஏமாந்து ஏமாறாமல் தப்பித்த அந்த வரலாற்றை இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நந்திவர்மன். ஐம்பத்தைந்து வயதாகும் நந்திவர்மன்.
பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அரசியலும் சமூக பிரச்சனைகளை களைவதிலும் இவருக்கு ஆர்வம் அதிகம். அடிப்படையில் நான் வந்து ஒரு எழுத்தாளர், நிறைய எழுதுவேன். அது எழுதும்போது என்னுடைய காலப்போக்கில் என்னுடைய கையெழுத்து சரியில்லாமல் போனதுனால தட்டச்சுக்கு பதில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ஃபஸ்ட்டு முதல் முதல்ல வந்து கம்ப்யூட்டர் அடிக்க ஆரம்பித்தேன். கம்ப்யூட்டரில் தேர்ந்த பின்னர் இன்டர்நெட், சேட்டிங் என சகல விஷயங்களிலும் ஆர்வமானார் நந்திவர்மன். விஜயவாடாவில் வந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி உலக நாத்திகர் மாநாடு நடந்தது. அந்த நாத்திகர் மாநாட்டுக்கு போயிருந்தபோது நிறைய ஓய்வு இருந்தது. வழக்கம் போல் நான் சேட்டிங் போனேன். சேட்டிங் போகும்போது இப்போ நைஜீரிய நாட்டினுடைய சுரங்கத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஈவான்ஸ் ஜெரால்டுன்றவர் தன்னை அறிமுகப்படுத்திட்டு தன்னுடைய பதவி எல்லாத்தையும் சொன்னார். என்னை பற்றி கேட்டார். நண்பர்களானோம். அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய நாள் நெட்டில் வந்து சேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் சேட் பண்ணோம். ஈவான்ஸ் ஜெரால்டுன்ற அரசியல்வாதி வந்தார். அவர் நானும் தினமும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருக்கோம். அதிகாலை அதிகாலையில் 4 மணிக்கு தினம் போய் இன்டர்நெட் சென்டரில் 24 மணி நேரம் ஓப்பன் பண்ணுற ஒரே சென்டர் அங்கே தான் இருந்தது. காலையில் தினம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி தான் வந்து இந்த இது நடக்குது. திடீரென ஒரு நாள் அந்த நைஜீரிய நாட்டு முகம் தெரியாத அமைச்சர் இந்தியாவில் 650 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு வியாபாரம் தொடங்கப் போவதாக சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வீட்டில் பாண்டிச்சேரிக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் நாட்டில் வந்து உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, உங்கள் நாட்டில் வந்து நான் முதலீடு செய்ய விரும்புகிறேன், அதுக்கான பணம் வந்து ஒரு 30.5 மில்லியன் டாலர் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், முறைப்படி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து நான் கேட்டேன், அது வந்து பேங்க்லேருந்து பேங்க்கு வரணும், எங்கள் நாட்டில் ரிசர்வ் பேங்க் சட்டங்கள்லாம் இருக்குது, சட்டத்துக்கு உட்பட்டு அனுமதியோடு நியாயமான முறையில் வந்தால் நான் வந்து இங்கே முதலீடு செய்கிறதுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் அப்படின்னா. இந்த வியாபாரத்திற்கு உதவினால் நந்திவர்மனுக்கு தனியாக 30.5 மில்லியன் டாலர்கள் அதாவது 150 கோடி ரூபாய் கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டது. பணம் வர்றது வந்து எனக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி வருது. அங்கே ஒரு அஜய்கோட்டா ஸ்டீல் கம்பெனின்னு ஒரு ஸ்டீல் கம்பெனி இருக்குது, நேஷ்னலைஸ்டு ஸ்டீல் கம்பெனி. அது நேஷ்னலைஸ்டு ஸ்டீல் கம்பெனியை வந்து டீநேஷ்னலைஸ் பண்ணான். இப்போ 72ல் வந்து அந்த நம்ம இது மாதிரி நெய்வேலி மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அதுக்கு லண்டனில் பிபி கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு போட்டிருக்கான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிபி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய சப்கான்ட்ராக்டருக்கு உரிய பேமெண்ட்டாக தான் இது வருது. மொத்தம் 130 மில்லியன் டாலரில் எனக்கு 30.5 மில்லியன் டாலர் இந்த பாத் பேமெண்ட்டும் இங்கே வரா மாதிரி, சப்கான்ட்ராக்டர் வரா மாதிரி வருது. பெரிய தொகை என்றாலும் நந்திவர்மனுக்கு ஒரு சிறு சந்தேகம் மனதிற்குள் இருந்தபடியே இருந்தது. அவர் வந்து என்ன பண்ணார், என்னுடைய நண்பர் ஒருத்தர் வக்கீலாக இருக்கார், அவர் நைஜீரிய நாட்டினுடைய சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர், முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல், பெரிய வக்கீல், அவரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவர் உங்களுக்கான எல்லா வேலையும் அங்கே செஞ்சு முறைப்படி சட்டப்படி உங்களுக்கு பணத்தை அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாருன்னு சொல்லிட்டார். இப்போ அவர் என்னை வந்து அவரை பற்றி நான் நெட்டில் தேடி பார்த்தேன். இவர் சொல்கிறாரு அவர் உண்மையாக அப்படி இருக்காரான்னு தேடி பார்த்த உடனே அவர் அப்படி ஒரு ஃபார்மர் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தார். அவருக்கு வெப்சைட் இருக்குது, அவருடைய முகவரி இருக்குது, நைஜீரியன் ஹைகோர்ட்டில் அவருடைய ரெஜிஸ்டரில் அவருடைய பேர் இருக்குது, பெரிய கம்பெனிகள்லாம் அவர் வக்கீலாக இருக்கார். சரி, அவர் என்ன பண்ணார், ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டர்னி கேட்டார். அவர் முதல்ல ஃபீஸ் கேட்டார். நான் ஃபீஸ் வந்து பணம் இங்கே வந்தால் தான் ஃபீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கு ஒத்துக்கிட்டார் அந்த வக்கீல். அவர் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி அனுப்பினார், அதாவது அதிகார பத்திரம் அனுப்பினார். அதிகார பத்திரம் வந்து இந்த 30.5 மில்லியன் டாலரை நைஜீரிய அரசாங்கத்தினர் அனைத்து துறைகளிட்டும் பேசி முறைப்படி அனுமதி பெற்று புதுவையில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் என்னுடைய கணக்குக்கு அனுப்புறதுக்கு அந்த அதிகார பத்திரத்தில் நான் அவருக்கு எழுதி கொடுத்துருந்தேன். அந்த அதிகார பத்திரத்தை வச்சுக்கொண்டு அந்த வக்கீல் என்ன பண்ணார், அங்கே அரசு கிட்ட எல்லாம் பேசி அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சகத்தினுடைய ஆர்டர், இந்த 30.5 மில்லியன் டாலரை இங்கே எனக்கு கொடுக்கறதுக்கான ஆர்டர் சீலோட, கவர்மெண்ட் சீலோட அனுப்புனார். இமெயிலில் வந்த பேங்க் பேப்பர்கள், அரசு பத்திரங்கள் அனைத்தும் உண்மையானதாகவே தோன்றின. சுவாரஸ்யமான இன்டர்நெட் கிரைம் ஸ்டோரி இடைவேளைக்கு பிறகு தொடரும். தன் நண்பர்களுடன் அந்த பணத்தை கொண்டு
என்னவெல்லாம் செய்யலாம் என திட்டங்கள் தீட்ட தொடங்கினார். 30.5 மில்லியன் டாலர் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதை வந்து எப்படிலாம் முதலீடு பண்ணலாம்லாம் கூட நிறைய பிளான் பண்ணிட்டோம். நெடுக்க போய் என்னென்ன செய்யணுன்றதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கான ரிசர்வ் பேங்க்கு சட்டங்கள்லாம் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி ஆடிட்டர்களோட விவாதம் பண்ணி அது எப்படி ஒரு வந்த பணம் வந்து 30 நாளைக்குள்ள நம்ம ரிசர்வ் பேங்க்குக்கு தெரிவித்து அவங்ககிட்ட முறைப்படி எல்லா டாக்குமெண்ட்டையும் இது பண்ணி இது பண்ணணும். அது எப்படி டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இவ்வளவும் வந்து நம்ம எல்லா வேலையும் நம்ம பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக இருந்தோம். அது வந்தால் என்ன பண்ணணும்னு கூட ஒரு பத்திரிக்கை தொடங்கணும்னு கூட பத்திரிகை பேர் கூட வச்சுட்டோம். அண்ணா நாடுன்னு ஒரு பத்திரிகை தொடங்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணோம். ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது அண்ணா அறக்கட்டளைன்னு, அதுவும் பேரால சில இதெல்லாம் செய்யலான்றலாம் அப்படின்லாம் திட்டம் போட்டோம். எல்லாம் பண்ணோம். இன்னும் 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 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக சிலரை கூட சந்தித்தோம், முக்கியமானவர்கள்லாம் கூட சந்தித்தோம். சந்திச்சு இந்த முதலீடு எப்படி பண்றதுன்றதை பத்தியும் இந்த இதெல்லாம் பேசணும். 150 கோடி ரூபாய் பணம் உடனடியாக கைக்கு வந்து சேருவதாய் தெரியவில்லை. தடைக்கு மேல் தடங்கல்கள் தோன்றின. அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க், நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியா என்ன பண்ணால், உங்களுக்கு அனுப்புவதற்காக இந்தியன் பேங்க்குக்கு அனுப்புவதற்காக 30.5 மில்லியன் டாலர் எங்கள் கணக்கில் வந்திருக்கு. ஆனால் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே வந்து போர்ட் ஆஃப் இன்லேண்ட் ரெவன்யூன்னு அந்த உள்நாட்டு வருவாய் அமைச்சகம் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறான். சுற்றுச்சூழல் வரி கட்டாத தான் நீங்கள் போகிறீங்க, 1% வரி கட்டினா தான் இந்த பணத்தை உங்களுக்கு விட முடியும், அது அதுக்காக நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம், நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம்னு அந்த சென்ட்ரல் பேங்க்லேருந்து எனக்கு லெட்டர் வந்தது. அந்த 1% வரி வந்து நான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்லிட்டேன், நான் நம்ம உங்கள் பணம் தானே, நீங்களே கட்டி அதை கிளியர் பண்ணுங்கன்னு. அவர் என்ன பண்ணார், நான் அதை கட்டி கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த வக்கீல் என்ன பண்ணார், பணம் வந்து நேராக இங்கே வரப்போகுது, இந்தியன் பேங்க் வரப்போகுதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இந்த டேக்ஸ் கட்டாமல் அங்கே ஆஃபீஸர்ஸுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பணம் வந்து ஆம்ஸ்டர்டாம் போயிடுச்சு, நெதர்லாண்டினுடைய தலைநகர், வேர்ல்டுனுடைய ஃபைனான்சியல் கேபிட்டலான ஆம்ஸ்டர்டாம் போயிடுச்சு. ஆம்ஸ்டர்டாம் வங்கியில் இருந்து பணம் எடுக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என சொல்லப்பட்டது. இதற்காக நந்திவர்மன் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து தயாரானார். பணம் கொடுக்க தயாரான நிலையில் நந்திவர்மனுக்கு சந்தேகங்கள் வலுக்க தொடங்கின. இப்போ ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிற அந்த போஸ்ட் பேங்க்கை பற்றி நான் நெட்டில் தேடி பார்த்தேன். அது உலகத்தினுடைய 11வது பெரிய பேங்க்குன்னு சொன்னாங்க. அந்த பேங்க்லேருந்து 2 ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. ஒன்று அங்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மு, இன்னொன்று இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபார்மு. அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னாக்கா 5000 யூரோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்ம்லே பட்டன் வச்சுருந்தாங்க. அந்த பட்டன் அழுத்தினா அவங்க ஹெட் ஆஃபீஸ் வெப்சைட் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. எலக்ட்ரானிக்கலி ஜென்ரேட்டட் ஃபார்ம், அது ஃபோர்ஜரி பண்ண முடியாத ஃபார்ம், பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. $5000 அனுப்பிடுவோம், $5000 அனுப்பிட்டா பணம் இங்கே அவங்கக்கிட்டே இருக்கும், நம்ம போய் ஆப்ரேட் பண்ணிக்கலான்னு போகிறதுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துகிட்ட நடுப்புற என்ன பண்ணிட்டான், இந்த பணம் வந்து என்ன 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒன்று முடிவு சொல்லுங்கள், இங்கே வச்சுக்க போகிறீங்களா எடுத்துக்க போகிறீங்களான்னு இந்த பேங்க்கிலேருந்து ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 4 ஃபோன் 5 ஃபோன் வரும். நான் ஃபோனே வந்து பிடுங்கி வைக்கிற அளவுக்கு எனக்கு ஃபோன் வரும். 10 நாள் எனக்கு இந்த மாதிரி ஃபோன் மாற்றி மாற்றி ஃபோன் வரும். இமெயில்ஸ் நிறையா வந்தது அந்த பேங்க்லேருந்து வந்தது. ஆஃபீஸர்ஸ் மாற்றி மாறி பேசினான், ஆண் பேசினான், பொம்பளை பேசினாங்க. அப்போ எப்போ சந்தேகம் முதல்ல வர ஆரம்பிச்சதுன்னா, இப்போ அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு 5000 யூரோவை அனுப்ப சொல்கிறாங்க. அனுப்ப சொல்லும்போது வழக்கமாக பேங்க் கணக்கு தான் அனுப்ப சொல்லணும். கன்சர்ன்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறான், இந்த வாரம் நான் இன்சார்ஜ், என் பேருக்கு அனுப்பு அப்படின்ட்டு அதே பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இந்த பேங்க் அனுப்புங்கன்றான். அடுத்த வாரம் என்ன பண்ணுறான், இல்லை அவர் லீவில் போயிட்டார், இப்போ எனக்கு அனுப்புன்ட்டு இது வருது. இந்த அட்வொகேட் வந்து லண்டனில் உட்காந்துக்கிட்டு, லண்டன்லேருந்து அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார், அவங்க சொல்கிறபடி நீங்கள் அனுப்புங்கன்ட்டு. இப்போ எங்கள் பேங்க்கில் கணக்கு ஓப்பன் பண்ணுங்கன்னு அவன் சொல்கிறான். கணக்கு ஓப்பன் பண்ணால் 5000 யூரோ அனுப்புங்கன்றான். அந்த யூரோ பேங்க்கு தானே அனுப்பணும், இன்டூ தி அக்கௌண்ட் ஆஃப் த பேங்க் அனுப்புனா தானே நம்ம பேரில் வந்து கணக்கு ஓப்பன் பண்ண முடியும். அந்த பேங்க்கில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஆஃபீஸர் பேருக்கு அவன் அனுப்ப சொல்கிற போது வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல. இது 6 மாதமாக நடக்குது, 6 மாதமாக எனக்கு எந்த சந்தேகமும் வரல. பேங்க்லேருந்து பெரிய பேங்க்லேருந்து கம்யூனிகேஷன் போது எங்களால் வந்து அதை நம்பாமல் எப்படி இருக்க முடியும். இந்தியன் வங்கி ஒன்றின் உதவியோடு ஆம்ஸ்டர்டாமில் இருந்த அந்த வங்கியை தொடர்பு கொண்ட போது தெரிய வந்தது அந்த அதிர்ச்சி. கணக்கான பணம், ரத்தமும் பயங்கரமும் நிறைந்த சர்வதேச பின்னணி, சுவாரஸ்யமான இன்டர்நெட் கிரைம் ஸ்டோரி.
பாண்டிச்சேரியில் வசிக்கும் நந்திவர்மனுக்கு இமெயிலில் அறிமுகமானார் ஒரு நபர். வெளிநாட்டில் வசிக்கும் அந்த நபர் 150 கோடி ரூபாய் பணத்தை நந்திவர்மனுக்கு அனுப்புவதாக வாக்களித்தார். நந்திவர்மனுக்கு 150 கோடி ரூபாய் பணம் கிடைத்ததா? எங்க பேங்க்ல கணக்கு ஓபன் பண்ணுங்கன்னு அவன் சொல்றான். கணக்கு ஓபன் பண்ண 5000 ரூபாய் 5000 ஈரோ அனுப்புங்கன்றான். அந்த ஈரோ பேங்க்கு தானே அனுப்பணும். இன்டு தி அக்கௌண்ட் ஆஃப் த பேங்க் அனுப்புனா தானே நம்ம பேர்ல வந்து கணக்கு ஓபன் பண்ண முடியும். அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஆபீசர் பேருக்கு அவன் அனுப்ப சொல்ற போது வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல. இது 6 மாசமா நடக்குது. 6 மாசமா எனக்கு எந்த சந்தேகமும் வரல. பேங்க்ல இருந்து பெரிய பேங்க்ல இருந்து கம்யூனிகேஷன் போது எங்களால வந்து அதை நம்பாம எப்படி இருக்க முடியும்? இந்தியன் வங்கி ஒன்றின் உதவியோடு ஆம்ஸ்டர்டாமில் இருந்த அந்த வங்கியை தொடர்பு கொண்ட போது தெரிய வந்தது அந்த அதிர்ச்சி. நந்திவர்மனை பணம் கட்ட சொல்லி கேட்டது தாங்கள் அல்ல, வேறு யாரோ வங்கியின் பெயரை சொல்லி மோசடி செய்து விட்டார்கள் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது அந்த வங்கி. 7 மாத காலமாய் சர்வதேச அளவில் பல பேர் கூட்டணியால் தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ந்தார் நந்திவர்மன். சாட்டிங்கில் அறிமுகமான நைஜீரிய நாட்டு அமைச்சர் உண்மையில் இருக்கிறார். ஆனால் நந்திவர்மனை தொடர்பு கொண்டது அந்நாட்டு அமைச்சரே இல்லை. அந்த பெயரை சொல்லி யாரோ நைஜீரியாவில் இருந்து ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆம்ஸ்டர்டாமில் இருக்கும் வங்கி உண்மையானதுதான். வங்கியின் ஊழியர்கள் என பாண்டிச்சேரியில் நந்திவர்மனின் வீட்டிற்கு போன் பேசியவர்கள் உண்மையான நபர்கள் இல்லை. ₹650 கோடி என்பது மோசடி. நந்திவர்மனுக்கு 150 கோடி ரூபாய் பங்கு என்பதும் மோசடி. நந்திவர்மன் கடைசியாய் கொடுக்க ஒப்புக்கொண்ட 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்து பெறுவதற்காகத்தான் 7 மாத காலம் வெவ்வேறு நபர்கள் நைஜீரியாவில் இருந்தும் லண்டனில் இருந்தும் ஆம்ஸ்டர்டாமில் இருந்தும் தொடர்ச்சியாய் பேசியிருக்கிறார்கள். இன்று நந்திவர்மன் கடைசி நேரத்தில் தனது பணம் மோசடி செய்யப்படுவதில் இருந்து தப்பித்து விட்டார். ஆனா 7 மாத கால உழைப்பு கடைசியில 95% அவன் சொன்னது உண்மை இருந்தது. அந்த 5% வந்து கடைசியில் அவன் வந்து ஏமாந்து போய் அந்த காசு அனுப்பியிருந்தால் அந்த காசு நேராக பேங்க் போயிருக்காரு. அந்த தனிப்பட்ட ஆட்களுக்கு இமெயிலில் வரும் கோடிக்கணக்கான பணம், ரத்தமும் பயங்கரமும் நிறைந்த சர்வதேச பின்னணி, சுவாரஸ்யமான இன்டர்நெட் கிரைம் ஸ்டோரி. பாண்டிச்சேரியில் வசிக்கும் நந்திவர்மனுக்கு இன்டர்நெட் மூலம் அறிமுகமானார் ஒரு நபர். தன்னை நைஜீரிய நாட்டு சுரங்கத்துறை அமைச்சராக அறிமுகப்படுத்திக் கொண்டார் அந்த நபர். நந்திவர்மனோடு சில மாத காலம் இன்டர்நெட் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நன்றாக பழகிவிட்ட அந்த நைஜீரிய நாட்டு அமைச்சர் இந்தியாவில் தொழில் தொடங்க நந்திவர்மனுக்கு 150 கோடி ரூபாய் பணம் அனுப்புவதாக வாக்களித்தார். அதன்படியே 150 கோடி ரூபாய் பணம் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஒரு வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டதாக தகவல் வந்தது. இதற்கு பிறகு பாண்டிச்சேரியில் உள்ள நந்திவர்மனின் வீட்டிற்கு ஆம்ஸ்டர்டாமில் இருந்து வங்கி அதிகாரிகள் தொடர்ந்து போன் செய்தபடி இருந்தார்கள். பெரிய தொகையாக இருந்தாலும் நந்திவர்மனுக்கு மனதில் சந்தேகம் உண்டானது. எங்க பேங்க்ல கணக்கு ஓபன் பண்ணுங்கன்னு அவன் சொல்றான். கணக்கு ஓபன் பண்ண 5000 ரூபாய் 5000 ஈரோ அனுப்புங்கன்றான். அந்த ஈரோ பேங்க்கு தானே அனுப்பணும். இன்டு தி அக்கௌண்ட் ஆஃப் த பேங்க் அனுப்புனா தானே நம்ம பேரில் வந்து கணக்கு ஓபன் பண்ண முடியும். அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஆஃபீஸர் பேருக்கு அவன் அனுப்ப சொல்ற போது வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல. இது 6 மாசமா நடக்குது. 6 மாசமா எனக்கு எந்த சந்தேகமும் வரல. பேங்க்ல இருந்து பெரிய பேங்க்ல இருந்து கம்யூனிகேஷன் போது எங்களால வந்து அதை நம்பாம எப்படி இருக்க முடியும்? இந்தியாவில் உள்ள ஒரு வங்கியின் உதவியோடு ஆம்ஸ்டர்டாமில் உள்ள வங்கிக்கு தொடர்பு கொண்டதில் நந்திவர்மனோடு தொடர்பு கொண்ட வங்கி அதிகாரிகள் யாவரும் போலியானதென தெரிய வந்தது. 7 மாத காலம்
பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த போன் கால்கள் இமெயில்கள் எல்லாமே மோசடி என தெரிய வந்தபொழுது நந்திவர்மன் அதிர்ந்து போனார். முகம் தெரியாத நபர்களிடமிருந்து பணம் கேட்டோ அல்லது பெரிய தொகை கொடுப்பதாகவோ வாக்கு தரும் இமெயில்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்தாலே போதும். இதுல விசித்திரமான இதெல்லாம் வரும். இப்போ ஒருத்த வந்து நான் சாக கிடக்குறேன், நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கேன், ஹாஸ்பிட்டலில் அடிபட்ட ஃபோட்டோஸ்ன்னு ஃபோட்டோ அனுப்புகிறான். அவன் நடக்க முடியாமல் படுத்து நடக்கிறான். நான் சாகும்போது என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வேர்ல்டு பூரா தான தர்மம் பண்ணுறேன், நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு பண்ணிட்டேன், நான் இந்தியாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து உங்களுக்கு நான் அனுப்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இன்னொரு இது வந்து என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டியன்ஸுக்குன்னே ஒருத்தவங்க என் கடவுள் என் கனவில் தோன்றி இதை வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு அப்படியும் வந்து சில கடிதங்கள் வந்து இது வந்துடும். இது இது இந்த கடிதங்கள்லாம் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி கடிதங்களாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கடிதத்துலேயும் பின்னாடி வந்து ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு விமான விபத்தில் இறந்தார் அவருடைய பணம், அல்லது ஒரு அரசியல்வாதி ஏமாத்தினா அவருடைய பணம், இப்படி வந்து இது வருது. இதில் என்னென்னா பெண்கள் வந்தாங்கன்னா இந்த பிக்சரில் அது அவங்க பேசுகிற பாஷைகள் அவங்க பேசுகிற இதெல்லாம் வந்து மயங்கிடுவான், எப்பேற்பட்ட ஆளும் மயங்கிடுவான். பேங்க் அட்ரஸோடு அனுப்புவான், டெலிஃபோன் நம்பரோடு அனுப்புவான். நேஷ்னல் பேங்க் ஆஃப் அபுதாபி, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்கினுடைய இது எல்லா ஃபேக்ஸ் நம்பரு டெலிஃபோன் நம்பரு எல்லா நம்பரும் கேட்பான். எந்த பிரான்ச்னா எல்லா பிரான்ச் வரைக்கும் உட்படுவான். ஃபோன் பண்ணும்போது அந்த சீட்டில் திருடன் இருக்கானா அல்லது நிஜமான ஆள் இருக்கானா தெரியாது. இப்போ யார் வேணாலும் இப்போ இந்தியாவில் இருக்கிற ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸருடைய இமெயில் எல்லாம் கூட நான் கூட அனுப்பிடலாம். அந்த இது அவன் தான் செய்கிறானா, அந்த அதிகாரி தான் செய்கிறானா, அவன் பேரை பயன்படுத்தி யார் செய்கிறானான்னு சொல்ல முடியாது. புகழ்பெற்ற பேங்க்குகள் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு, கொரியாவிலேருந்து வந்திருக்கு, சைனாவிலேருந்து வந்திருக்கு, ஐவரி கோஸ்ட்லேருந்து வந்திருக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்கு, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்கு. நைஜீரியன் 419 என அழைக்கப்படும் இத்தகைய மோசடி இமெயில்களுக்கு பின்னால் இருப்பது யார், இவர்களின் நோக்கம்தான் என்ன, இந்த கேள்விகளுக்கு விடை தேடி போனால் கிடைப்பதெல்லாம் இரத்தமும் வன்முறையும் நிறைந்த ஒரு சர்வதேச கிரிமினல் கும்பலின் கோர முகத்தைத்தான். பல கோடி ரூபாய் கிடைக்கும் என ஆசை காட்டி ஏமாற்றும் இந்த கும்பல்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் வக்கீல் தொகை அல்லது அரசுக்கான வரி என 50,000 ரூபாய் பணமோ அல்லது சில லட்சம் ரூபாய் பணத்தையோ கறந்து விடுகிறார்கள். அவன் $400 $500 ஏமாந்துனே இருக்கான். இப்போ இங்கே லாட்ரி சீட்டு கம்பெனிகள் ஏமாறுறது போகாமல் திடீர்னு உங்களுக்கு வருது ஒரு 30 கோடி வருது, 40 கோடி வருது. ஃபார்முக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க, $400 கேட்குறீங்க, $500 கேட்குறீங்க, இது ஒரு பெரிய அமௌண்ட்டான்னு நினச்சிட்டு அவங்கவுங்க அனுப்பிட்டுருக்காங்க. பெரிய பணக்காரர்கள் யாராவது சிக்கினால் அவர்களை தங்களது நாட்டிற்கே வரவழைத்து கடத்தி சென்று பணம் கேட்டு மிரட்டுவார்கள். நைஜீரியாவிற்கு சென்று ஏமாந்த தமிழர்களும் உண்டு என்பதுதான் அதிர்ச்சி. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நம்பி போனாங்க. நைஜீரியாவுக்கு வர சொல்லி அவங்கள கூப்பிட்டாங்க, விசா இல்லை எங்கள் நாட்டுக்கு வாங்க வரலாம் அப்படின்னாங்க. பணம் கிடைக்குதுன்னு அந்த அவங்க வந்து அந்த அரசியல்வாதி அங்கே போனாங்க. போன பிறகு அவன் என்ன பண்ணால் சென்ட்ரல் பேங்க் இடுன்னு போய் லாக்கரில் காட்டுறான் பணத்தை. லாக்கரில் கணத்தை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு இந்த அரசியல்வாதிக்கு வந்து நம்பிக்கை வருது, இவ்வளவு பணமா அப்படின்ட்டு சொல்லிட்டு. கடைசியில் என்ன பண்ணுறான், அவனே விசா இல்லாமல் இந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்ட்டு காவல்துறையை வச்சு அவங்கள கைது பண்ணுறான். பாதில் ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கு வந்து அவங்க எல்லாம் படாத பாடுபட்டு வக்கீல்லாம் வச்சு சிறைய செலவு பண்ணி உட்டா போதும்னு அங்கேருந்து வந்திருக்காங்க. நைஜீரியன் 419 மோசடிகளை அடிப்படையாக கொண்டு பல புத்தகங்களும் சினிமாக்களும் வெளிவந்து இருக்கின்றன. இந்த மாதிரி ஆயிருக்கு, நிறைய பேர் ஆயிருக்கு. அது ஆனதை பற்றிய கதைகளெல்லாம் நாவல்களாக வந்திருக்கு. வட அமெரிக்காவிலேருந்து ஒரு குடும்பம் போய் ஏமாந்தது ஒருத்தர் நாவலாக எழுதியிருக்காரு. ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர்கள் இதை புலனாய்வு செய்ய போய் மாட்டிக்கினது அவர் வந்து அனுபவங்களை சொல்லியிருக்காரு. சினிமாவாகவே வந்திருக்கு, இந்த குற்றங்கள் சினிமாவாகவே வந்திருக்கு, வீடியோ படங்களாக எடுக்கப்பட்டிருக்கு.
இணையதளங்கள் நிறைய இருக்கு, மக்களுக்கு எச்சரிக்கை பண்ற இணையதளங்கள் இருக்கு. எந்தெந்த முகவரியிலிருந்து தப்பான கடிதங்கள் வரும், எந்தெந்த பேங்குகள் தப்பான பணியில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து வரும். நைஜீரியன் 419 என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து இருக்கின்றது. சர்வதேச வற்புறுத்தல் காரணமாக நைஜீரியா அரசாங்கம் சமீபத்தில் சிலரை கைது செய்தது. இது தனியாரை ஏமாத்துற பிரச்சனை இல்லை. எல்லாருமே குற்றம் சாட்டுவது நைஜீரிய அரசாங்கமே இந்த மாதிரி வந்து இந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்குன்னு அமெரிக்காவே வந்து அபிப்பிராயப்படுது. நிறைய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் வந்து நைஜீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்கானுங்க. அதனால் அமெரிக்கா கொடுத்த ப்ரெஷர் தாங்காமல் நைஜீரிய அரசாங்கம் வந்து இந்த 419 ஆக்டுன்னு 1998 ஆக்ட் பாஸ் பண்ணி வச்சிருக்கான். இன்டர்நெட்டில் நிகழ்ந்த கசப்பான அனுபவத்திற்கு பிறகு நந்திவர்மன் நைஜீரியன் 419 பற்றிய விழிப்புணர்வை தமிழகத்தில் உருவாக்க முனைந்து இருக்கிறார்.